நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். விவிலிய முழக்கம். விவிலிய முழக்கம். கிறிஸ்து பிறப்பு காலம் டிசம்பர் மாதம் 26 சனிக்கிழமை. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உமான்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 10, இறைவாக்கியங்கள் 17-22 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் திருத்தூதர்களுக்கு கூறியது, எச்சரிக்கையாக இருங்கள், ஏனெனில் மனிதர்கள் உங்களை யூத சங்கங்களிடம் ஒப்புவிப்பார்கள், தங்கள் தொழுகை கூடங்களில் உங்களை சாட்டையால் அடிப்பார்கள், என் பொருட்டு ஆளுநர்களிடமும் அரசர்களிடமும் உங்களை இழுத்துச் செல்வார்கள். இவ்வாறு யூதர்கள் முன்னும் பிற இனத்தவர் முன்னும் சான்று பகர்வீர்கள். இப்படி அவர்கள் உங்களை ஒப்புவிக்கும் பொழுது என்ன பேசுவது, எப்படி பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். ஏனெனில் பேசுபவர் நீங்கள் அல்ல, மாறாக உங்கள் தந்தையின் ஆவியாரி உங்கள் வழியாய் பேசுவார். சகோதரர் சகோதரிகள் தம் உடன் சகோதரர் சகோதரிகளையும் தந்தையர் பிள்ளைகளையும் கொள்வதற்கென ஒப்புவிப்பார்கள். பிள்ளைகள் பெற்றோருக்கு எதிராக எழுந்து அவர்களை கொல்வார்கள். என் பெயரின் பொருட்டு உங்களை எல்லாரும் வெறுப்பர். இறுதி வரை மன உறுதியுடன் இருப்போரே மீட்கப்படுவர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, நேற்றைய தினம் கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை மகிழ்வோடு கொண்டாடினோம். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்படுகின்ற நற்செய்தியே ஆண்டவருக்கு சான்று பகருகின்ற ஒரு நற்செய்தி. எப்படிப்பட்ட மனநிலையோடு நாம் இருக்க வேண்டும் என்பதையும் இந்த சாட்சியம் எந்த அளவுக்கு மக்களுக்கு மத்தியில் எதிர்ப்பையும் சவாலையும் ஏற்படுத்தும் என்பதையும் இயேசு அழுத்தம் திருத்தமாக நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். இன்றைய தினம் திருத்தொண்டர் புனித ஸ்தேவான் அவருடைய மறைசாட்சிய மரணத்தை குறித்தும் நாம் நினைவு கூறுகின்றோம். திருச்சபையில முதல் மறைசாட்சியாக மறித்தவர் புனித ஸ்தேவான். எனவே இன்னைக்கு இந்த வாசகம் நமக்கு சாட்சியத்திற்கான ஒரு இலக்கணமாக திகழ்கின்றது. ஆண்டவர் இயேசுவிற்கு சான்று பகர்வது என்பது நற்செய்திக்கு சான்று பகர்வது. நற்செய்திக்கு சான்று பகர்வது என்பது உண்மைக்கும் நீதிக்கும், ஆண்டவர் விட்டு சென்ற போதனைகளுக்கும் சான்று பகர்வது. இந்த சாட்சி என்பது ஏதோ நம்முடைய சுய விருப்பு வெறுப்புகளை உள்ளடக்கி, விருப்பம் இருந்தால் செய்யலாம், இல்லாவிட்டால் விட்டுவிடலாம், அல்லது நமக்கு தேவை என்றால் செய்யலாம், இல்லை என்றால் விட்டுவிடலாம் என்பதல்ல. மாறாக இந்த சாட்சியம் என்பது இறுதி வரை கொள்கை பிடிப்போடும் லட்சியத்தோடும் எப்படிப்பட்ட எதிர்ப்புகள் வந்தாலும் சவால்கள் வந்தாலும், இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா இயேசுவே சொல்லுகின்றார், நம்முடைய உறவுகளுக்குள்ளே கூட விரிசலும் பகையும் சச்சரவும் ஏற்பட்டாலும், ஒருவேளை நம்முடைய உயிரே போவதாக இருந்தாலும், இந்த சாட்சியத்திலே இயேசுவிற்காக சான்று பகர்வதிலே அவருடைய போதனைகளுக்காக நம்மை அர்ப்பணிப்பதிலே இறுதி வரை உறுதியாகவும்
நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். அதுதான் உண்மையான ஒரு சாட்சியமாக அமையும் என்பதை இயேசு கோடிட்டு காட்டுகின்றார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை முறை பல நேரங்களிலே சமய சந்தர்ப்பங்களுக்கு ஏற்ப இந்த சாட்சியத்தை நாம் மாற்றிக்கொள்வோம், அல்லது சூழ்நிலைகளுக்கு ஏற்ப நம்முடைய சாட்சியத்தை கூட மாற்றிக்கொள்ளவோ அல்லது அதை விட்டுவிடவோ தயாராக இருப்போம். ஆனால் சாட்சியம் என்பது ஒரு போராட்டத்திற்கு சமம். காரணம், உண்மைக்காக நீதிக்காக மக்களுடைய வாழ்க்கைக்காக இயேசு கொண்டு வந்த அன்பு சமாதானம் இவற்றிற்காக சான்று பகர்வது என்பது சாதாரண வாழ்க்கை அல்ல, மாறாக அது சாதனை வாழ்க்கை. இந்த சாதனை வாழ்க்கைக்காக எந்த அளவுக்கு நாம் போராட வேண்டியிருக்கின்றது என்றால், உயிரை கொடுக்கவும் நம்முடைய உறவுகளை கூட எதிர்க்க வேண்டிய ஒரு சூழலும் உருவாகும். இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்ப்போம், நம்முடைய சுகதுக்கங்களை மனதில் கொண்டு நம்முடைய லாப நஷ்டங்களை கண்முன்பாக கொண்டு செயல்பட்டால் நம்முடைய சாட்சியம் கூட செயலற்ற ஒரு சாட்சியமாக மாறிவிடும். மாறாக நாம் முழுமையாக நம்மையே அர்ப்பணித்து அன்றைக்கு மறைசாட்சிய மரணத்தை எய்திய ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான நம்முடைய முன்னோர்களைப் போல நம்முடைய வாழ்க்கையையும் அப்படிப்பட்ட தியாக உள்ளத்தோடு அர்ப்பணிக்கின்ற பொழுது இழப்பதும் இறப்பதும் நாம இருக்கும், மாறாக வாழ்வதும் ஆண்டவருடைய அருள் பெறுவதும் நமக்கு பின்வருகின்ற தலைமுறையாக இருக்கும். ஜெபிப்போமா. எங்கள் அன்பு தந்தையே இறைவா, பல நேரங்களிலே எங்களுடைய சாட்சியத்தை குறித்து நாங்கள் தெளிவாக இல்லாமல் உறுதியாக இல்லாமல் சமய சந்தர்ப்பங்களுக்கு ஏற்ப உண்மையிலும் நீதியிலும் இன்னும் நீர் கொடுத்த போதனைகளிலிருந்து நாங்கள் விலகி இருக்கின்றோம். எங்களை மன்னியும். நாங்கள் கொள்கைகளோடும் லட்சியத்தோடும் தொடர்ந்து போராட எப்படிப்பட்ட இழப்புகள் வந்தாலும் அதை சந்திக்கக்கூடிய மனநிலையை எங்களுக்கு கொடுத்தருளும். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உமான்மாவோடு இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூயா உங்களுக்கு ஆசி வழங்கி உங்களுடைய சாட்சியத்திலே உறுதியாக செல்ல மனதைரியத்தையும் தெம்பையும் தெளிவையும் கொடுத்து வழிநடத்துவாராக. ஆமீன்.